ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, எல்ஐசியில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 16 லட்சரூபா கிடைக்கக்கூடிய ஒரு பாலிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இதே மாதிரி நான் பல வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இது அரசு சேமிப்பு அது மாதிரி ரொம்ப போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்ஐசி பாலிசி வந்து ரெண்டு விதமாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் வந்து 10 லட்சம் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா வச்சிங்களா, லைஃப் கவர் தொகையாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 12,50,000 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கிற இந்த பாலிசியில் முதலீடு வந்து 10 லட்சரூபா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் கவர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் மொத்தமே. இந்த பாலிசி தொகையில் வந்து குறைந்தபட்ச தொகை வந்து நீங்கள் பேசிக் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சரூபா, அதிகபட்ச தொகைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,000 ஆட் பண்ணி எவ்வளோ நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் முதலில் செஞ்சுருக்க ஒவ்வொரு தொகைக்கும் அவங்க வந்து உத்தராத தொகையாக அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கும் 25 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் அவங்க தருவாங்க. இந்த ஸ்கீமில் குறைஞ்சபட்ச வயசுகளும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து 10 வருட ஸ்கீமுக்கு வந்து 8 வயசும், 15 வருட ஸ்கீமுக்கு வந்து 3 வயசும், அதிகபட்ச வயசுன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆப்ஷன் 1க்கு, ஆப்ஷன் 1 10 வருஷத்துக்கு, 15 வருஷம் ஆப்ஷன் 1க்கு வந்து 60 வயசு. மற்ற எல்லாத்துக்குமே இதில் வந்து சேம் தாங்க. நீங்கள் இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் புரியும். அதே மாதிரி இந்த பாலிசி முடிஞ்ச காலத்தில் இருக்க வேண்டிய வயசு அது எல்லாமே இருக்குது. 18 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் தான் எல்லாத்துக்குமே. அதே ஆப்ஷன் 2 வந்து 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்குமே. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு ஆள் வந்து 10 லட்சரூபா நம்ம டெபாசிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கின்றது நம்ம பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஷன் 1க்குள்ள ஸ்கீம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தொகை வந்து 9,26,000 ஆச்சு. அப்போ உத்தரவு தொகை போனஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 11,25,000 ஆச்சு. நீங்கள் போட்டிருக்க பாலிசி தொகை வந்து எவ்வளோன்னா 10 லட்சரூபா. அப்போ மொத்தம் கிடைக்கிறவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,25,000 உங்களுக்கு கிடைக்கிறதுல. அதே மாதிரி இதில் ஆப்ஷன் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட 10 லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பாலிசியோட ரேட்டு 10 லட்சரூபா ஆச்சு. அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் தொகை வந்து 8,34,000 ஆச்சு. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சரூபா ஆச்சு. அப்போ கிடைக்கிற மொத்தம் போனஸ் தொகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 16 லட்சரூபா உங்களுக்கு ஆச்சு. இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா மட்டுமே. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலான விரிவாகம் தெரியணும்னா கண்டிப்பாக ஒரு வெப்சைட்லேயோ இல்லை நேரடியாக போய் எல்ஐசி ஆஃபீஸ்லேயோ போய் கண்டிப்பாக விசாரிங்க. இதை பிடிச்சிருந்தால் நீங்கள் போடுங்க. சப்போஸ் இதை பிடிக்கலை இல்லை உங்களுக்கு தெரியாத ஆளுகளுக்குனால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்களுக்கு தேவைன்னா அதை போடுவாங்க. நன்றி, வணக்கம்.